Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா aquarium light with air stone இந்த ப்ராடக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ இதல பார்த்தோம் அப்படினா வந்து ரிமோட்ல கண்ட்ரோல் பண்றது தான் இந்த ப்ராடக்ட். இது வந்து நான் யூஸ் பண்றேன். சோ இதல பார்த்தோம் அப்படினா நிறைய சைஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 2 ft 3 ft அந்த மாதிரி வந்திருக்கு. நிறைய வாட்டேஜ்ல இருக்கு. எவ்வளவு சென்டிமீட்டர் வேணாலும் சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. நான் இப்ப வாங்கிருக்கிறது 45 சென்டிமீட்டர். எல்லா சைஸ்க்குமே இருக்கு. இந்த சைஸ் தான் எனக்கு அவேலபிளா கிடைச்சது. அதனால் நான் இந்த சைஸ் தான் வாங்கினேன். இது வந்து வீனஸோட பிராண்டு. இது பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட ஏர் பம்ப் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டையுமே வந்து நம்ம ப்ளக் பண்ணிவிட்டு ரிமோட்டில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா டியூபு ப்ளஸ் ஃபிக்ஸிங் ஸ்டாண்டு எல்லாமே வந்து இதுக்குள்ளேயே கொடுக்குறாங்க. ரெண்டுமே வந்து ப்ளக் பண்ணிட்டு நம்ம ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நமக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எல்இடியில் தான் ஆப்ரேட் ஆகுது. எல்இடி லைட் தான். நம்ம வந்து தண்ணிக்குள்ளேயே வச்சுக்கலாம். சம்மர்சிபிள் லைட் தான். ஸோ அதனால் வாட்டருக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து அதோடய அடாப்டர் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த அடாப்டர் வந்து நம்ம வெளியே தான் வைக்கணும். இந்த அடாப்டர் மூலிமா தான் வந்து ரிமோட்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் தான் அந்த சென்சிங் ரிமோட் இருக்குது. ப்ளஸ் இது ஒரு பவர் ஆன் பட்டனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அந்த லைட்டு. இதில் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஏர் ஸ்டோனு. நடுவில் இருக்கிறது வந்து எல்இடி. இதையும் அதையும் நம்ம அந்த அடாப்டரையும் இது பண்ணோம். அப்புறம் நம்ம வீனஸ் பம்ப் ஒன்று பபுள் பம்ப் பபுள் மோட்ரு ப்ளஸ் அதோடய ஹோஸு ப்ளஸ் ஃபிக்ஸிங்க்கான செட்டப் எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீனஸ் தான் இதுவும் அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இது நம்ம நார்மல் பம்ப்பு தான், அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி பம்ப்பு. நம்ம வந்து சிங்கிள் அவுட்லெட் தான் இருக்குது. டபுள் மோட்டர் இல்லாத மாதிரி சிங்கிள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஏர் ஸ்டோனுக்கு வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரிமோட் வந்து அதே மாதிரி வந்து நார்மல் ரிமோட் தான் கொடுத்துருக்காங்க. சின்ன ரிமோட்டு எல்லா கலருமே இருக்குது. பேட்டரி வந்து நம்ம அதிலேயே போட்டு கொடுத்துட்றாங்க அவங்க. நம்ம அடிஷ்னலாக எதுவும் வாங்கி போட தேவை இருக்காது. லைட் வந்து எல்லா கலருமே கொடுத்துருக்காங்க. ஆர்ஜிபி மிக்ஸ் பண்ணி எல்லா கலருமே கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த லைட்டையும் நம்ம இந்த அடாப்டரையும் வந்து இந்த மாதிரி ஒரு கனெக்டர் கொடுத்து இருக்குது. இந்த கனெக்டரில் இதை நம்ம கரெக்டாக தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். மாற்றி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. மாற்றி ஃபிக்ஸ் பண்ணால் உள்ளே போகாது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா போட முடியாது. ஸோ அதை பார்த்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிங்க. ஏன்னா வந்து வாட்டர் ப்ரூஃப் அப்படின்றனால அந்த கேபிள் வரைக்கும் வந்து அவங்க நல்லா சீல் பண்ணியிருக்காங்க. மற்ற இடத்துல வந்து ஒன்றும் பண்ணலை. இந்த ஓஸ் அதே மாதிரி வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம ஏர் ஸ்டோன்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம பபுள் மோட்டரில் வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இன்னொரு எண்டை வந்து நம்ம அந்த மோட்டரில் வந்து வீனஸ் ஓடத்தை கொடுத்துருக்காங்க. அந்த வீனஸ் ஓடத்தில் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே டபுள் எண்ட் இருக்கிற மாதிரி இருக்குனாலும் அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து நம்ம பம்ப்பு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா பம்ப் வந்து ரன் ஆகும். ப்ளஸ் வந்து இப்போ அந்த லைட்டோட செட்டப்பு லைட் கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறக்கு ஒரு சுவிட்ச் கொடுக்குறாங்க. இந்த சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு டோட்டல் பவர் ஆஃப் ஆன் ஆயிரும். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா நான் லாஸ்ட்டாக என்ன கலர் செட் பண்ணியிருந்தோமோ அந்த கலர் வந்துடுது. பவர் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் ஆயிடுது. ஆன் பண்ணால் ஆன் ஆயிடுது. இதில் வந்து ஒரு 6 கலர் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன கலர் செலக்ட் பண்ணுறோமோ அந்த கலர் வந்து அதோடய ஃபேர்னஸ் மட்டும் வந்து மாற்றிக்கலாம். இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்து ரொம்ப டிம்மாகவும் ரொம்ப பிரைட்டாகவும் எல்லாமே வச்சுக்கலாம். அப்புறம் டிஃபால்ட்டாக ஆர்ஜிபி கலர் கொடுத்துருக்காங்க. ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, எல்லோ, க்ரீன், ப்ளூ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபேட் அப்படின்னு ஃபேட் 1 வச்சிட்டோன்னா ஒரு கலர் மட்டும் ஃபேடாகி அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். 7 வச்சிட்டோம் அப்படின்னா இந்த இருக்கிற 7 கலர்ஸுமே வந்து அப்படியே ஃபேடாகி ஒரு கலராக வந்து சேஞ்ச் ஆகிட்ருக்கும். ஸோ இது வந்து ஒரு RF ரிமோட்டு தான். அதனால் வந்து நமக்கு எதுவும் வந்து வேறு ரிமோட்னால எதுவும் நாய்ஸு அந்த மாதிரிலாம் எதுவும் பிரச்சனை இருக்காது. ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் ஒரு கலரை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பவர் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணிங்கனாலும் திரும்ப வந்து அதே கலர் தான் வரும். இப்போ பாருங்கள் இதில் தான் எல்இடி ஸ்ட்ரிப் தான் ஃபுல்லாக. நம்ம நார்மலாக நீங்கள் வந்து டியூப் மாதிரி இருக்கிறது வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கிறது யூஸ் பண்ணோம் அப்படின்னா பபுள் வால்னு செட் பண்ணிக்கலாம்.
பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதை நம்ம டேங்கில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து 1 ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ஒயிட் கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். 2 ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கலர் இன்னும் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி வந்து நம்ம என்ன கலர் வச்சுருக்கோமோ அந்த கலரை வந்து நல்லா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கலர் சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். கலரோட ஃபீல் அந்த மாதிரிலாம் எல்லாம் மாற்றிக்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக RGB இருக்குது. இப்போ ரெட்டு பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டு கலர் கலரில் இருந்துட்டுருக்கு. அடுத்து க்ரீன் கலர் இருக்குது. இந்த க்ரீன் செலக்ட் பண்ணிட்டு இதோட ஃபேடையும் நம்ம மாற்றிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. அடுத்து ப்ளூ இருக்குது. அந்த ப்ளூவும் அதே மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வந்து கலர் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து டிஃபால்ட்டாக இப்போது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணி எழுதி வைக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். லைட் ரெட்டில் இருக்குது, பிங்க் கலர் மாதிரி இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் லைட் க்ரீன் இருக்கும். இதோட ஃபேட்னஸ் நம்ம மொத்தம் மாற்றிட்டு இதோட இதை வந்து நம்ம லைட்டிங் ரேஸை வந்து இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணி இப்போது பபுள் வந்து நல்லா தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள் ப்ளூ, அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வச்ச ப்ளூக்கும் இந்த ப்ளூக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து கலர்ஸ் வந்து என்ன கலர் கலர்ஸ் வேணுமோ எல்லா கலருமே வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஃபேடு 1 வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு கலர் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு கலர் மட்டும் இந்த மாதிரி ஃபேட் ஆகி திரும்ப வந்து இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கும். ஃபேட் 7 வச்சிட்டோம் அப்படின்னா அது 7 கலர்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கும். அந்த 7 கலர்ஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் பபுள் வந்து வாலில் நல்லா வந்துகிட்டே இருக்கும். நான் வந்து 2 ஃபீட் டேங்க்கில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பெரிய டேங்க்கில் பெரிய சைஸில் அந்த மாதிரி வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா டேங்க் வந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் உள்ளே எந்த செட்டப்புமே வைக்கலை. செட்டப்பெல்லாம் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து நார்மல் ஒரு லைட் வாங்கி அதை உள்ளே வச்சு திரும்ப வந்து பபுள் செட்டப்புக்காக திரும்ப பபுள் வால்க்காக ஏர் ஸ்டோன் வாங்கி அதை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறக்கு வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக தான் இருக்குது. இந்த மாதிரி வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் வந்து ஒரே இதில் முடிஞ்சிடும். நமக்கு வந்து தனியாக வந்து அதை வச்சுட்டுருக்க தேவை இருக்காது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் உங்கள் அந்த டியூப் மாதிரி இருக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு கலர் தான் கிடைக்கும். இல்லை அப்படின்னா மிக்சடு கலர் இருக்கும். டிஃபால்ட்டாக வந்து கலர் அதுவே வந்து சேஞ்ச் ஆகிட்ருக்கும். அந்த மாதிரி டிஃபால்ட்டாக அதுவே சேஞ்ச் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில டைம் ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. இதுனா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிஃபால்ட் கலரும் இல்லை சேஞ்ச் ஆகிற மாதிரி வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பிளான்டட் டேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி செட்டப் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ளஸ் வந்து உள்ள டெக்கரேஷன்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.